அப்போது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே உன் சுவாமியே சரணம் ஐயப்பா உங்களோட மகத்தான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இரநூறு வீடியோக்கு மேலே இருக்குங்க அதையும் நீங்கள் செக் பண்ணலாம் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் யூடியூபில் போட்டால் கூட இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துடுதுங்க நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க செஞ்சுருக்காங்கனாலும் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்தோ அதனால அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஐயோ அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மனசார உங்களை வாழ்த்துவாங்க அட்லீஸ்ட் உங்களை கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களை பல விஷயங்களில் உங்களை காப்பாற்றும் அடுத்து உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் செய்யணுங்கிற விஷயம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் ஒருத்தவங்களுக்கு பசியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி துன்பத்தில் இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் கொடுக்கும் பொழுதும் அந்த இறைவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அது சுபிட்சங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சில தீய உறவுகளில் தீய உறவுகள்னால் இப்போ ஒரு குழந்தையாக இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம் இல்லை அந்த உறவுகளில் உள்ள விஷயங்களில் ஒரு மூணாவது மனிதர்கள்னால தொந்தரவுகள் இல்லை தீய பழக்கங்கள்னால போய் மாட்டிக்கிறது அகப்பட்டுக்கிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் போகும்பொழுது என்ன ஆகும்னா அந்த குடும்பங்கள் வந்து ஷேக் ஆகிடுங்க அந்த குடும்பங்கள் ஷேக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது அப்போ அவங்களுக்கு புரியாதுங்க என்னடா இது இப்படி நல்லா இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் சொல்கிறது பிறகுங்களா இதெல்லாம் எனக்கு இந்த பதிவுகள்லாம் ஒன்று ஒன்று போடுறேன்னா நீங்கள் எனக்கு கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்குறது கால் பண்ணி கேட்குறது நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணி எனக்கு இது பண்ணி கொடுங்க சொல்லுங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறத ஃபீட்பேக்கை வச்சு வச்சு தான் நான் அந்த உயர்நிலை விஷயங்கள்லாம் சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் நான் உங்களுக்கு டேரெக்டாக சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தராங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இது நம்ம புதியத்துக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே தைரியமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் வேணா பாருங்க எத்தனை இது வேணா பாருங்க ஜோதிடத்தை பத்தி பேசுவாங்க ஜென்ரலாக உள்ளது பேசுவாங்க வந்து இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்லாம் சாதாரணமாக சொல்லி கொடுத்துட மாட்டாங்க யாரும் ஆனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை சரிங்களா அது எனக்கு தெரியும் எத்தனை பேர் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் அதை பற்றி இதில் நீங்கள் பண்ணி இதில் பயனடைகிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தீய விஷயங்களில் பொழுது முதல்ல இந்த மாதிரி வந்துட்டுருக்குன்னா ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பாருங்கள் பார்த்துக்கும்பொழுது தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத நேரங்களில் இந்த மாதிரி தீய விஷயங்கள் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் பண்ணுங்க வழிபாடுகளை பண்ணிட்டு அதுக்குள்ள வீட்டிலேயே பூஜைகள் பண்ணுறது எப்படி என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன இதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரயோகத்தை பண்ணுங்க இந்த பிரயோகத்தை பண்ணும்பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கணபதியோட வழிபாடு கணபதியோட வழிபாடுன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மணிமாலை என்னன்னா ருத்ராட்ச மணிமாலை எடுத்துக்கலாம் இந்த ருத்ராட்ச மணிமாலையை எடுத்துகிட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது மேல் நோக்கி இதை உருட்ட வேண்டும் ஓம் வக்கரத்துண்டாய வக்ரதுண்டாய ஹும்சோகா ஓம் வக்ரதுண்டாய ஹும்சோகா ஓம் வக்கரதுண்டாயும்சோகான்னு மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் உருட்டிகிட்டே வரணும் இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபட 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 தான் உங்களுக்கு ஒரு சக்தி ஏற்படும் எப்போ உங்களுக்கு அந்த குலதெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிதோ உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க இது தின்னமான உறுதியான சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க எந்த தெய்வத்தையுமே நீங்கள் கும்பிடாமல் உங்கள் குல தெய்வத்தை மட்டும் வழிபட்டுண்டே வந்தீங்கன்னா உங்கள் குல தெய்வம் குலத்தை காத்து நிற்கும் சரிங்களா அதனால் அந்த குலதெய்வ வழிபாடாக விட்டுறாதீங்க அடுத்தது உங்கள் ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு வெங்கடாஜலபதி பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து காளியை பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிறப்பு ரகசியத்தை சொல்லக்கூடியது தான் இஷ்ட தெய்வ ரகசியம் அந்த இஷ்ட தெய்வ ரகசியத்தையும் நீங்கள் வழிபட்டிருக்கும் பொழுது ஒரு நூறு கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டரில் கிடைக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பரிகாரம் என்பது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபடம்பொழுது உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய ஆசை எல்லாமே உங்களுக்கு மட்டுந்தான் அன்பர்களே புரியும் ஒரு மூணாவது மனுஷனுக்கு புரியவே புரியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் இருக்கேன் அப்படின்னா நாங்களாம் ஜாதகத்துக்குலாம் காசு வாங்கி தான் பார்க்குறோம் சரிங்களா இதெல்லாம் கமர்ஷியல் சரிங்களா நாங்களாம் காசு வாங்கிட்டு தான் பார்க்குறோம் இருந்தாலும் உங்களுடைய வேதனை சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அப்போ எங்களால் வந்து உங்கள் வாழ்க்கையை தீதும் நன்றும் பிறர் தரவாரா நாங்கள் கொடுத்தனால ஒருத்தங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கற்றுண்டு நீங்கள் செய்யும் பொழுது எல்லா வகையிலையும் ஜெயிக்கலாம் அப்போ இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ருத்ராட்ச மாலையை உருட்டிகிட்டே வாங்க குலதெய்வத்தை மனசாரம் நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் மய வனசி ஓம் மய வனசி ஓம் மய வனசி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும் சரியா இந்த மந்திரத்தை நடுவிரலில் மேல் நோக்கி இப்படி உருட்டின்றே வாங்க இது உருட்டிட்டு கண்ணை மூடிவிட்டு இப்படியே உருட்டிகிட்டே வாங்க இது லட்சத்தி எட்டு முறை சொல்லணும்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை செய்யலாம் இல்லை மினிமம் டெய்லி இதை நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை செய்யலாம் அதுவும் என்னால் முடியாதுங்கன்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருந்தீங்கன்னா நூற்றி எட்டு முறையாக செய்யணும் ஆனால் மினிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்யணும் நீங்கள் எவ்வளோ கோலோ இந்த மந்திர உருவ ஏற்றுறீங்களோ அவ்வளவு கோலோ வேலை பார்க்கும் புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செய்ய 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 ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி எந்த காரியத்துக்காக செய்கிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிட்டு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுதே நினச்சிட்டு இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது நாற்பத்தெட்டு நாளில் மாற்றம் வரும் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த அஞ்சனம் செய்கிறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு மூணு வீடியோஸ் பாருங்கள் எப்படி வசீகரமாக இருக்கிறது என்ன இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பாருங்கள் இந்த அஞ்சனம் செய்கிறது எப்படின்னா தர்ப்பாய புல் எடுத்துக்கணும் தர்ப்ப புல்லை எடுத்து எரிக்கணும் பஞ்ச இதை வச்சு எரிக்கணும் நம்ம பச்சை கற்பூரத்தை போட்டு எரிக்கணும் அந்த எரித்ததுக்கப்புறம் அந்த இதானதுக்கப்புறம் பசு நெய்யை போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் கொஞ்சம் அரகஜாவை கலந்துட்டு அதோடு சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஜவ்வாதை கலந்துட்டு அதை மை மாதிரி அரைச்சி அதை நீங்கள் வெள்ளி இதில் போட்டு வச்சுக்கணும் அந்த ம இதை எடுத்து நீங்கள் இட்டுக்கலாம் சரிங்களா ஒருவேளை இந்த அஞ்சனம் வேணும் அதே மாதிரி இந்த மணிமாலைகள் வேணும் இந்த தர்பப்பாய் வேணும் அதே மாதிரி இந்த ஆசன பலகைகள் தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம போய்டு இது தான் நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் நம்மக்கிட்ட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கு நம்ம பெய்ட் கன்சல்டேஷன் பண்ணுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையம்